புளிச்ச கீரைக்கு காம்பினேஷன் எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய், இது ஒரு வகை எண்ணெய் கத்திரிக்காய். நான் பல வகை எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும். புளிச்ச கீரை வந்து கடைஞ்சி எல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே புளிச்ச கீரையை கலந்து சாதத்தில் கலந்து தான் செய்வேன். ரொம்ப நல்லா இருக்கும். புளிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் புளிச்ச கீரை கடைசல் பண்ண போகிறேங்க. பாருங்கள், புளிச்ச கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நிறைய வெங்காயம் போடணும், பூண்டும் அதிகமாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்து கத்திரிக்காய் தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் நான் கீரையை வேக வைக்க போகிறேன். விவஸ் பாருங்க, ஒரு 7 கத்திரிக்காய் இருக்குது. 3, 4, 5, 6, 7 கத்திரிக்காய் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் நான் மசாலா ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, லவங்க பாருங்கள் ஒரு 5-6 போட்டிருக்கேன். பட்டை ஒரு சின்ன சின்ன பீஸ் 3. பிறகு கொஞ்சமாக சோம்பு, ஏன்னா அதிகமாக போட்டால் இனிப்பு வரும். இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, அதுக்குள்ள கீரை வெந்துடுச்சு. இப்போ இதை வடித்து செய்வர்ஸ் கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக ஆயில் ஊற்றலாம். இப்போ இது கீரை வெங்காயம் வதக்கிறதுக்காக ஆயில் ஊற்றுறேன். அரைச்ச விழுது இதில் சேர்த்திடலாம். பட்டை லவங்க சோம்பு அரைச்சது. கீரைக்கு கடுகு சேர்த்திடலாம். வெங்காயம் அதுக்கும் நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டியிருக்கோம். பெரிய சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக கீரைக்கு போட்டுடணும். கொஞ்சம் கருவேப்பிலைகளை சேர்த்திடலாம். கீரைக்கும் கருவேப்பிலை சேர்த்திடலாம். கத்திரிக்காய்க்கு தக்காளி பழம் போடணும். கீரைக்கும் தக்காளி சேர்த்தணும். கத்திரிக்காய் சேர்த்திடலாம். இதுக்கு வரமிளகாய் சேர்த்திடலாம். இப்போ உப்பு, இவர்ஸ் கொஞ்சம் புளி சேர்த்திடலாம். கீரை இப்போ வந்து இதை வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கீரை சேர்த்திடலாம். இப்போ உப்பு சேர்த்தி கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சளும் சேர்த்திடலாம். விவர்ஸ் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சல் நான் ஊற்றுறேன். நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு இல்லை ஜஸ்ட் புளிப்பு அவ்வளோதான் இருக்கணும். பிறகு நான் பாருங்க இவ்வளோ பெரிய வெல்லம் சேர்த்து போகிறேன். வெல்லம் நிறையவும் சேர்த்தக்கூடாது. இந்த அளவு இந்த காய்க்கு இந்த அளவு சேர்த்தனாவே போதும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி கெட்டி ஆன பிறகு இறக்கிடலாம். கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். மசாலாலாம் ஒட்டிட்டு திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ள கீரை வந்து கடையணும். கொஞ்சம் வெந்தயம்
பவுடர் பண்ணிவிட்டு கீரையில் சேர்த்தணும். போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அதில் கொஞ்சம் வெந்தயமும் அரைச்சாச்சு. கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வைக்கலாம். வியூவர்ஸ், கீரையில் போட்டு சாதத்தை கலந்துக்கிறேன். நிறையவே அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும். பாருங்க, எடுத்து வச்சுருக்கிறேன். புளிச்ச கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.